வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தேனிப்பெட்டியிலிருந்து மற்றொரு தேனிப்பெட்டியை எப்படி உருவாக்குவது, அதாவது ஹவு டு ப்ரீட் அ பீ பாக்ஸ், அதாவது ஒன் பாக்ஸ்லேருந்து டூ பாக்ஸஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, நல்ல தரமான காலனி வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான காலனியை மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி, அதாவது தேனீக்களினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய ப்ரூட் சேம்பர் அதாவது புழு அறையில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ அது அதே மாதிரி நல்ல பாப்புலேஷனான இருக்கிற ப்ரூட் சேம்பர் அதிலிருந்து அந்த பெட்டிகளிலிருந்து மட்டும்தான் நாம் இந்த மாதிரி ப்ரீட் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரென்த்தான காலனிகள் இருக்கணும். ஸ்ட்ரென்த்தான காலனிகள் இருக்கும்போது தான் இதுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாமிங் நடக்கும். ஸோ ஸ்வாமிங் நடக்கிற டைமாக பார்த்து நம்ம என்ன பண்ணணும், பாக்ஸஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எம்டி பாக்ஸஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃப்ரேம்ஸ் அதாவது மூன்று சட்டங்களை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. நாம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஆறு அடையிலிருந்து இந்த மூணு அடையை எடுத்து இந்த பாக்ஸில் வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது முக்கியமாக என்னென்னா, நம்ம எந்த பாக்ஸை வந்து இடம் மாற்ற போகிறோமோ, அதாவது நாடு கடத்த போகிறோமோ, அதாவது ப்ரீட் பண்ண போகிறோமோ, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனி இருக்கணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த ஏற்கனவே இருக்கிற பழைய இடத்துல இருக்கிற இந்த பாக்ஸஸ்லேருந்து ராணி தேனி எந்த அடையில் இருக்குது, இந்த ஆறு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃப்ரேமில் ராணி தேனி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா அடையும் வந்து எடுத்து எடுத்து பார்த்துட்டு ராணி தேனி நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழைய பெட்டியிலிருந்து புதிய பெட்டியை உருவாக்குற பார்த்திங்களா, அந்த புதிய பெட்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேனி பெட்டி கரெக்டாக இதில் இந்த பழைய இடத்துலேருந்து ஹாஃப் கிலோமீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டரு தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பெட்டியை கொண்டு போயிட்டு வைக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம நைட் டைமில் தான் பண்ண முடியும். நைட் டைமில் தான் பண்ணணும். பாருங்கள், இதில் வந்து குயின் இல்லை. ஸோ நம்ம இதில் மூணு ஃப்ரேம் வைக்க போகிறோம். பழைய பெட்டிலேயே மூணு ஃப்ரேம் வச்சுருவோம். மேக்ஸிமம் அதாவது த்ரீ ஃப்ரேம்ஸ் இருந்தால் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த்து ஃப்ரேமை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து மூன்று அடைகளை கொடுத்து அதுக்கு வந்து நம்ம ஊக்கப்படுத்துகிறோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் குயின் பீ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குயின் பீ இருக்குது. அதாவது பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு குயின் பீ இருக்கிறது. ராணி தேனி இருக்கிறது. ஸோ ராணி தேனி இருக்கிறத மட்டும்தான் நாம் புதிய தேனி பெட்டி உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனி இருக்கணும். ஸோ அதை அந்த அடையை வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து பழைய தேனி பெட்டியில் வந்து ராணி தேனி இல்லை. ஸோ ராணி தேனி இல்லைன்னு என்ன ஆகுன்னா, வெளியில் போயிட்டு பணிக்கு வேலைக்கார தேனிகள் வந்து வெளியில் போயிட்டுருக்கோம், அது போயிட்டு வந்து பார்க்கும், என்னடா ஃபுல்லாக வந்து ராணி தேனி இல்லையே சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, புதிய ராணி தேனியை உருவாக்குற முயற்சியில் அதுங்க ஈடுபடும். ஸோ பழைய பெட்டியில் ராணி தேனி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம புதிய பெட்டியில் தான் ராணி தேனி இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு தேனிப்பெட்டியிலிருந்து இன்னொரு தேனிப்பெட்டியை மாற்றும் போது அதில் இருக்கிற ஆறு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக் அண்ட் லார்வாவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தரமான பெட்டிகளை மட்டும்தான் மாற்றணும். அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. தரக்குறைவான பெட்டிகளை மாற்றும் போது என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தரமான மாற்றுறது மாத்துறீங்க. ஸோ தரமான பெட்டிகளை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரீட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு மூணு ஃப்ரேம் எடுத்துகிட்டு மூணு ஃப்ரேம் கொடுத்துருக்கோம், மூணு ஃப்ரேம் எம்டி ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்து போகிற பெட்டி, அதாவது நம்ம புதிய வேறொரு இடத்துக்கு கொண்டு போக போகிற இதை. ஸோ அப்படி கொண்டு போகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து அதனுடைய கேட் அதாவது தேனுடைய நுழைவு வாசல் என்ன பண்ணணும்னா, இலையை வச்சு அடைச்சிருங்க. ஸோ அப்போ தான் அது என்ன ஆகுனா வெளியில் வராமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து வெளியே வரா மாதிரி, வெளியில் வராத மாதிரி இலை மக்கு அந்த மாதிரி கொடுத்து இதை வந்து மூடிடுங்க. இந்த பழைய தேனி பெட்டியை மறுபடியும் அந்த மாதிரி எம்டி ஃப்ரேம் அதிலேயே வச்சு இதையும் மூடிடுங்க. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக தேனி ராணி தேனியும் கண்டிப்பாக உருவாகிடும் த்ரீ ஆர் ஃபோர் டேஸில். சூப்பர் சாம்பரை தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு அடை இருந்தால், வேற ஒரு ப்ரூட் சாம்பர் இல்லை அதில் அந்த சூப்பர் சாம்பரை வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நாடு கடத்த போகிற பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி வச்சாச்சு, அதாவது இலையை வச்சு அடைச்சாச்சு. ஸோ இதுதான் நாம் நாடு கடத்த போகிறத பெட்டி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து ஆஃப் கிலோமீட்ரு தொலைவில் உள்ள ஒரு இடத்துல தான் எடுத்து போயிட்டு நம்ம வைக்க போகிறோம், ப்ரீட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் நம்ம இதை பண்ணணும். ஸோ லைட் வந்து இல்லாத டைம், அதாவது சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னா உடனே இதுங்க வெளியில் வந்துடும்.
ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரவு நேரங்களில் மட்டுமே இதை பண்ணணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விடியற் காலையிலக்குள்ளே, அதாவது பொழுது வந்து விடியறதுக்குள்ளே இடம் மாற்றி உடனே வச்சுருங்க. பொழுது விடைஞ்சிதுன்னா அதுங்களுக்கு தெரிஞ்சிடும், அடடா பொழுது விடைஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்ததுன்னா நம்ம கொட்டு வாங்கிட்டு தான் போகணும். ஸோ அதனால் இரவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டியை மேக்ஸிமம் வைக்கணும். வாங்கும் போது இரவு நேரங்களை வாங்கி இரவு நேரங்களிலே வைப்பது ரொம்ப நல்லது. ஸோ ஃபைனலி நம்ம ஒரு தேனிப்பெட்டியிலிருந்து மற்றொரு தேனிப்பெட்டியை எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாகவே பார்த்தோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.